இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 16 பிப்ரவரி 2022 மாசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று பௌர்ணமி வருகிறது. இந்த பௌர்ணமி நாளில் தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்திட வேண்டும் என்கிற பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்களில் நிழல் கிரகங்களில் ஒன்றான கேது பகவானாக இருக்கிறார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தை அள்ளித்தரும் வல்லமை உள்ளவர். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி இருக்கிறது. இப்படி பூரணச்சந்திரன் அமையும் நாளே மாசி மத பௌர்ணமி நாளாக சொல்லப்படுகிறதுங்க. மாசி மக பௌர்ணமி அன்று கோவில்களில் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பலனை தரும் என்று சொல்கிறார்கள். அதாவது மாசி மாத பௌர்ணமியன்று சத்தியநாராயண பூஜை செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்கள் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகள் தரும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதாவது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பண்டிகை அல்லது சிறப்பு பூஜை செய்யக்கூடிய நாளாக பின்பற்றப்படுகிறதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளை மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மாசி மகத்தன்று விரதம் இருந்து இறைவனின் நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் நம் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையே ஆளக்கூடிய ஆசை கிட்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்தால் சிவ தீட்சை பெற்றிட முடியும் என்று சொல்லப்படுகிறதுங்க. மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களிலும் வந்தாலும் மாசி மதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த நாளை தனுசு ராசிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது மாசி மாத பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்வதால் சகல செல்வங்களை பெற்றிட முடியும் என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருந்து வழிபடுவதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் ஆராதனைகள், உற்சவங்கள், யாகங்கள் நடத்தக்கூடிய அற்புத நாளாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செய்வது சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இதனால் இந்த மனித பிறப்பின் பாவங்களை களைந்து இறைவன் நினைத்து பிறவா முக்தி நிலை கிடைக்க உதவும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அற்புதமான நாளை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா எல்லா விரத நாட்களைப் போலவும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டையும் வாசலையும் சுத்தம் செய்து வாசலை தெளித்து கோலம் போட வேண்டுங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா வாசலுக்கு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் உள்ள பழங்களை பூக்கள் அணைக்க வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நினைத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். இப்படி விரதம் இருப்பதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுங்க. அதாவது நாளை மாலை பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் 6:30 மணிக்குள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ அகழ்தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதே போன்று நாளை முடி நெழுவு தெரியும் பௌர்ணமி நாளாக இருப்பதால் 108 1 ரூபாய் காயினை வைத்து நீங்கள் மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுங்க. அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மறை எண்ணத்துடன் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் நாளைய தினம் முழு நாள் பௌர்ணமியாக இருப்பதால் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்குங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் மட்டுமே நமக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய பௌர்ணமி நாளாக சொல்லப்படுகிறதுங்க. அதாவது வானில் வளர்ப்பு சந்திரன் வரும் நாள் தான் பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது. மகம் நட்சத்திரம் எல்லா மதத்திலும் வந்தாலும் மாசி மதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததுங்க. அதே போன்று பிறவி பெருங்கடலை கடந்து பிறவா வரம் வேண்டி இறைவனை வழிபட உகந்த நாளே இந்த மாசி மாத பௌர்ணமி நாளாக இருக்கிறது. நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முழு மனதோடு இந்த மந்திரத்தை செல்ல வேண்டுங்க. அதாவது ஓம் ஷிர்புத்ராய வித்மகே அமிர் தத்வாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதியாத். இந்த எளிமையான காயத்ரி மந்திரத்தை நாளை 108 முறை சொல்லலாங்க. அதாவது 108 1 ரூபாய் காயினை எடுத்துக்கொண்டு இந்த எளிமையான மந்திரத்தை ஒரு காயினாக போட்டு நீங்கள் சொல்வதன் மூலம் கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் நினைத்தது நடக்குங்க. அதாவது அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் வளர்ந்தும் தேய்ந்தும் நமக்கு காட்சி கொடுப்பவர் தான் சந்திரன்.
இதனால்தான் சந்திரனை சர்வம் சந்திர கலாபீதம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா திதிகளும் சந்திரன் சூரியன் ஆளும் இருக்குங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் காலம் அமாவாசையாக சொல்லப்படுகிறது. சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது வருவதுதான் பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறதுங்க. அதாவது அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், கஜகேசரி யோகம், சகட யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், சந்திராதி யோகம் என்று பல வகையான யோகங்களை தருபவர்தான் சந்திரன். மனதையாலும் ஆற்றல் படைத்தவன் சந்திரன் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா அமைதி, திருப்தி, கருணை, நிம்மதி, இரக்கம், காதல், கனிவு, சிந்தனை திறன், கற்பனை வளரும் என ஒரு மனிதனின் பல குணங்களை நிர்ணயிப்பது சந்திரனே சொல்லப்படுகிறது. எனவே நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே பௌர்ணமி அன்று இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பலனை தருங்க. மாசி மாத பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வதும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவிலில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகள் தரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் வழிபாடுகள் செய்து சந்திர தரிசனம் செய்யலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னா நவ திருப்பதிகளில் திருநெல்வேலி அருகில் உள்ள வரகுணமங்கை, கும்பகோணம் அருகே உள்ள திங்களூர் ஆகியவை சந்திர பரிகார சகலமாக சொல்லப்படுகிறதுங்க. சந்திரனுக்கு உண்டான முக்கிய திருத்தலம் திருப்பதி என்று சொல்லப்படுகிறது. இங்கு சந்திரனாகவே ஏழு மணி அருள்பளிப்பது பெரும் சிறப்பு வாய்ந்தது சொல்லப்படுகிறதுங்க. மேலும் மாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தின் போது வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைந்தால் உங்களின் பல மனித பெருமைகளின் கர்மங்கள் உடனே தொலைந்ததாக அர்த்தம் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதாவது பிறவா பேரருள் உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாசி மாதம் வரும் பௌர்ணமியன்று திருவண்ணாமலை தீர்த்தத்தில் கிரிவலம் செல்வது அற்புத பலன்களை அள்ளித்தருங்க. கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிவோர்கள், வழக்கறிஞர் ஆகியோர் அதிக பலன்களை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா கணவன் அன்புக்கு இயங்கும் மனைவிகள் மாசி பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதால் கணவனின் அன்புக்கு பாத்திரம் ஆவார்கள். கொடுத்த கடனை திருப்பி பெற முடியாமல் நொந்து போனவர்கள் மாசி பௌர்ணமி அன்று கிரிவலத்தால் அதிலிருந்து மீள முடியும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த மாசி பௌர்ணமி நாளை அனைவரும் தவறான பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று கேட்டுக்கொண்டிருக்க தனுசு ராசிக்காரர்கள் மாசி பௌர்ணமி என்று கிரிவலம் சென்றிருந்த அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது மாசி மாதம் வரும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லுவதால் கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள், மின்னணு துறையில் பணிபுரிவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்கள் நியாயமான முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. அதே போன்று நாளை வானில் முழு நிலவை தரிசிக்க வேண்டும். அதாவது நாளை தினம் பௌர்ணமியாக இருப்பதால் நீங்கள் முழு நிலவை தரிசிப்பதன் மூலம் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேருங்க. அதாவது இதுவரை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு விடிவகாலம் பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நாளை தினத்தை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் காணலாம். மேலும் மாதம் தோறும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் சரி, பௌர்ணமி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளின் நிலவானது முழுமையான தோற்றம் பெற்று தன்னுடைய சக்தியையும் வெளிப்படுத்தும் பூர்ணசந்திரனாக ஜொலிக்கிறது என்று சொல்லப்படுகிறதுங்க. இது மக்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும் நலனும் அளிக்கக்கூடிய நன்னாளாக அமைகிறது. இதன் காரணமாகவே மாசி மாத பௌர்ணமி அதிக சிறப்பு பெற்றதாக அமைந்துள்ளதுங்க. இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் கண்டிப்பாக பிறந்த தம்பதியர் ஒற்றுமை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு குருவாக இருந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாளும் மாசி மாத பௌர்ணமியும் மகம் நட்சத்திரம் இணைந்த நாளாக சொல்லப்படுகிறது. எனவே மந்திர உபதேசம் பெறவும், உபநயனம் பெறவும், கலைகளில் தேர்ச்சி பெறவும், புதிய கலைகளை கற்கவும், உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி படிப்புகளை படிக்க விரும்புபவர்கள் இந்த நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஜெகத்தினை ஆழ்வார்கள் என்பது பழமொழியாக இருக்கிறதுங்க. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் என்பதால் மகம் நட்சத்திரத்துக்கு தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை அடக்கி ஆளும் தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். மகம் நட்சத்திர அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இவர் மனிதனுக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் அளிப்பதோடு ஒருவருக்கு அளப்பரிய செல்வ வளத்தையும் வாரி வழங்கும் மலராக இருக்கிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட கேது பகவானின் மகம் நட்சத்திரமும் முழு நிலவும் ஒன்றாக இணையும் நாளே இந்த மாசி மாத அற்புதமான பௌர்ணமி நாளாக இருக்கிறது. அதாவது பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானுக்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க. ஆனால் மாசி மாதம் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாளில் மட்டும் சிவன், விஷ்ணு மற்றும் முருகப்பெருமான் என மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து இனி இந்த பிறவி வேண்டாம் என்று பிறவ வரம் வேண்டி எம்பெருமான் இறைவன் வழிபட உகந்த நாளாக இந்த மாசி மாத பௌர்ணமி நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் விரதமிருந்து சத்யநாராயண பூஜை செய்வதும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அம்மன் கோவில் வழிபாடு செய்வதும் உரிய பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.